இயேசுவை காண்போம். இளைஞன் ஒருவன் முனிவரை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான். கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்க்க முடியுமா? முனிவர் சொன்னார், நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நீ பார்க்க முடியாது. ஏன் என்றான் இளைஞன். முனிவர் பதிலேதும் சொல்லவில்லை. அவனை ஒரு குளக்கரைக்கு கூட்டி சென்றார். அத்தெளிந்த நீரில் குனிந்து பார், உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது என்றான் அவன். முனிவர் ஒரு சிறு கல்லை தண்ணீரில் போட்டார். இப்போது உன் முகம் தெரிகிறதா? இல்லை என்றான் இளைஞன். அவனிடம் ஏன் தெரியவில்லை என்று கேட்டதற்கு தண்ணீர் கலங்கிவிட்டது, அதனால் தெரியவில்லை என்றான். முனிவர் அவனுக்கு தகுந்த காரணங்களை விளக்கி காட்டி கடவுளை எப்போது பார்க்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தார். இயேசுவை பிறருக்கு காண்பிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குழம்பிய மனங்களுடனும் தெளிவற்ற சிந்தனைகளுடனும் காணப்பட்டால் நம்மால் பிறருக்கு எப்படி இயேசுவை காண்பிக்க முடியும்? ஸ்பெயின் நாட்டில் பிறந்த தெரேசா சிறு வயதிலேயே புனிதர்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து தன் வாழ்வில் தெளிவு பெற்றவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றினார். 15 வயதில் துறவியாக செல்ல தீர்மானம் பண்ணினார். எனவே தன்னை ஒடுக்கி தியானத்தில் ஆழ்ந்தார். தன் ஆன்மீக வளர்ச்சியை அவர் கீழ்கண்டவாறு கூறினார். நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த மகிழ்ச்சியை பெற தூய ஆவியானவரால் நான் இழுக்கப்பட்டேன். என் உள்ளம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அப்போது ஒரு உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. இப்போது உனக்கு செய்கிற இந்த செயல் ஒரு சாதாரணமான செயலன்று. நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கிற ஒரு பெரிய செயல்களில் இதுவும் ஒன்று. இந்த வார்த்தைகளால் கவரப்பட்ட தெரேசா தன் ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரை தரிசிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டு பலரை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தினார். இவரால் 37 தியான மடங்கள் உருவாயின. அன்பரே, இயேசுவை அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் காண்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உடலின் கண்களை மூடி உன் இதயத்தின் மத்தியில் இருக்கும் இயேசுவை உற்று நோக்கு. குயவனின் கரங்களில் ஆண்டவரே, அனுதினமும் என் வாழ்க்கையில் உம்மை தரிசித்து என் பணிகளை தொடர எனக்கு கிருபை செய்யும்.